இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க, பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க, இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும், அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். சொல்லுவா ஐயா, பட்டு பட்டு சொன்னேன். சரிங்க சரிங்க, சும்மா உட்காந்துன்னா நாலு பேர் காத்து நிக்கிறாங்க. ஒரே கடையில வியாபாரம், ஒரு ஆள் கிட்ட வியாபாரம் பண்ணி இந்த மத்தவங்களுக்கு நான் ஒன்றும் வியாபாரம் பண்ண முடியாது. யாரெல்லாம் இருந்தாரோ உட்காந்து அப்புறமா பேசுறியா ஐயா? சொல்லு. வண்ணங்கள் ஏழுன்றாங்க. சரி, இந்த வண்ணங்கள் ஏழும் இயற்கை படைச்சது மிக தூய்மையா தானே படைச்சிருக்கு. ஆமா. ஆனால் தூய்மைன்னு நாம பேசும்போது வெண்மையை மட்டும் தூய்மைன்னு சொல்றோம் ஐயா. இது மனிதனுடைய மனநிலையா? இதுல வேற்றுமை இருக்கா ஐயா? கோடி வேற்றுமை இருக்குதுப்ப மனுஷனுடைய மனசுல. ஒன்னா ரெண்டா இருக்குது, ஒன்னா ரெண்டாப்பா, ஒன்னு ரெண்டு இல்லை, கோடி வேற்றுமை இருக்குது. அதுக்குதான் நம்ம ஆளு ரொம்ப அழகா சொன்னான், அழகான பொண்டாட்டி வீட்டுல இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தேற பார்த்துன்னு பெருசா தெரியல, எதையெல்லாம் இவன் பார்க்கலையோ அதெல்லாம் பெருசா தெரியுது. அப்போ இந்த ஏழு நிறங்களை மனிதன் பயன்படுத்தினுக்கிறான், ஆறு நிறங்களை, மீதி ஒரு நிறத்தையும் பயன்படுத்ததே இல்லை. அது இங்கே தான் பயன்படுத்துறாங்க, வெள்ளாடை கட்டினதாங்க வரணும்ட்டு இல்லையா? அப்போ மீ இப்போ கடைக்கு போனீங்கன்னா வெள்ளை போடுவத்தை யாருன்னா போடுவான், ஜவுளிகளில் பார்ப்பா நல்லா இருக்குதான்ட்டு போட மாட்டேன், கலர் போடுவ தான் போடுவான். ஏன்? அது அவங்கள வசீகரம் பண்ணுது, கவர்ச்சி இருக்குது, கவர்ச்சியில் தான் காலம் போய் நிற்குது. அதனால இந்த நிறங்கள் எல்லாம் பூக்கள் தலையில் வைக்கிறது, வெள்ளை பூ வைக்கிறாங்களா? வைக்க மாட்டாங்க. அது வாசனைக்கு வைக்கிறது, மீதி ரோஜா கிஜா எல்லாம் கலர் கலரா வச்சுப்பாங்க, அதெல்லாம் பூ வைக்கிறது கலர் கலரா, இல்லாத கலர் கலரா அந்த பூக்கு ஏத்த பனியன், அந்த பூக்கு ஏத்த பதாவணி, பூக்கு ஏத்த பவுடரு, பூக்கு ஏத்த நெப்பு, இப்படி எல்லாம் மாத்திக்கிறாங்க. ஆனால் இந்த வெண்மைன்றது இயற்கை, மீதி எல்லாம் செயற்கை. கடல் நீர் இருக்குது இல்ல, அது வெண்மையா? சேர்க்கும் போது வேற கதை, நேரடியா பார்க்கும் போது கண்ணாடி மாதிரி தான் அது, எப்படி வெள்ளன்னு? கடல் நீரை கையில ஏத்தினா கண்ணாடி மாதிரி தான் அது, எப்படி வெள்ளன்னு? ஆனா நம்ம தண்ணி எல்லாம் வெள்ளம் தான் சொல்லி சொல்றோம். இல்ல, பால் இருக்குது தெரியுமா, அது வெண்மையா? வெண்மையா, வெண்மைன்னு சொல்லிக்கிறோம். நீ ஏன் சொல்லிக்கினா எத்த ஒன்னா சொல்ல, கருப்பை கூட வெண்மைன்னு விடுவேன், நீ நான் ஒத்துக்கணுமா? அதான் குழப்பமா இருக்கு. இந்த ஏழு நிறங்கள் கண்ணில் உண்டு, இந்த ஏழு நிறங்கள் இயற்கையான நிறங்கள் மனிதனுடைய கண்ணில் உண்டு. அந்த ஏழு நிறங்கள் வில்லு வில்லு வளையம், வானவில்லு, அதில் வரும் ஏழு வளையம், ஏழு நிறங்கள். இந்த ஏழு திரையை நீக்கினா தான் இறைவனை நீ அடைய முடியும். இந்த ஏழு நிறங்களையும் தாண்டினோம் நீ. அதனால சொன்னான், மூலாதாரம், சூதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகஸ்ரம், இந்த ஏழையும் கடந்தா தாண்ட கடவுளை பார்க்க. அப்போ இந்த ஏழுன்றது மாறுபட்டுக்குனே இருக்கணும். அப்போ எதுவும் இல்லை என்று நின்னா தான் கடவுள் தெரிவான். ஏதோ ஒன்று இருக்குதுன்னா கடவுள் இல்லை. இல்லை, ஏன்னா கடவுள் இருக்குதுன்னாவே நீ தனியாகிடுற, கடவுள் தனியாகிப்போது. புரியுதா? புரியுது புரியுது. அப்போ கடவுள் இல்லை, நான் இல்லை அப்படின்னும் போது அங்க எதுவுமே இல்லை, அதான் கடவுள் வழிபாடு. புரிஞ்சுதா? புரிஞ்சு. இவ்வளவு சிக்கல் கிருஷ்ணாமி, சும்மா இல்லை.
அப்ப ஐயா சொன்ன தத்துவம் தான் வடலூர் வள்ளலாறு ஏழு திரைகளை அதை நீக்கிடு, நீக்கிடு பார்த்தா தான் பேரொழி தெரியும் அப்படின்னு ஜோதி ஏத்தி காட்டினார். சிறப்பான விளக்கம். எல்லாரும் வீணா மண்ல தான் போக போறோம் ஒரு நாளைக்கு. சொல்லு சொல்லுப்பா, பட்டு பட்டு சொல்லு. ஐயா, ஒரு இப்ப இந்த சிலைகள் எல்லாம் மேல மகான்கள் சிலைகளும் கீழே, சாரி, மேல சித்தர்கள் சிலைகளும் கீழே மகான்கள் சிலைகளும் வச்சிருக்கீங்க. சரி சரி, எங்கேயுமே யாரும் இப்படி வச்சது இல்ல. ஐயா மட்டும் எப்படி அதை வச்சிருப்பாருன்னு அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச தெளிவியா. சரி, ஐயா இந்த பாதையில இவங்களை எல்லாரையும் பிரபஞ்சத்தோட ஒரு இடத்துல சந்திச்சிருக்காரு. சரி, அந்த சந்திச்சதோடைய வெளிப்பாடு தான் அங்க அவர் ஐயா பார்த்ததுதான் அவங்களுக்கு நன்றி, அவங்கள நினைவுபடுத்திக்கணும், இதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஐயா இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கீங்கன்றது என்னுடைய கருத்து ஐயா. சரி, அது ஓரளவுக்கு எப்படின்னு தெரியலையா. உண்மையாவனா கிட்ட பொய்யாவனா ஐயா, அது எப்படின்னா போட்டுமாப்பா, இன்னும் கஷ்டம் இல்லையா. ஆனால் நானும் வெளிப்படுத்துறதுக்கு நினைச்சதுக்கு காரணம் என்ன இது அப்படின்னா, கடவுளை மனிதர்கள் யாராவது பார்த்துருக்கா இல்லையா? இல்லை அப்போ இந்த எல்லாரையும் பார்த்தவங்க இவங்களாலதான் உலகத்துக்கு கடவுள் வழிபாடு வந்தது இல்லையா. அப்போ பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒரு வத்தி குச்சி இருக்குது ஐயா, அஞ்சு குத்து விளக்கு இருக்குது. ஒரு வத்தி குச்சியில் நெருப்பில் அஞ்சு குத்து விளக்கையும் ஏற்றிட்டோம். ஆனால் ஏற்றின உடனே அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டோம். அந்த குச்சியை தூக்கி தூக்கி போட்டுட்டோம். ஆனால் அஞ்சு விளக்கு கொளுத்தின குச்சிக்கு யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல, மதிப்பு கொடுக்கறதில்ல, கும்பிட்றதும் இல்லை, தீபத்தை வாங்க. ஆனா ஒரு குச்சி கொளுத்தின தீபத்தை எல்லாரும் வழிபட்டு கடவுள் என்றும் தீப மாதிரி இவங்களாலதான் கடவுளை பத்தி நம்ம பேசுகிறோம். இப்படிப்பட்ட மகான்கள் உலகத்துக்கு தெரியணும். இந்த ஆசிரமம் என்ன வந்து அந்தந்த ஆசிரமத்து மகான்கள் அவங்களுக்கு உரிமையான ஒரு மாதிரி மகான்னு ஒருத்தன் எப்போ ஆகிறானா உலகத்துக்கு சொந்தம், ஊருக்கோ இல்லை ஆசிரமத்துக்கோ சொந்தம் இல்லை. அப்போ இதை பார்த்தாவது இன்னும் பல ஆசிரமங்களில் இவங்களுடைய நினைவுகள் மறையக்கூடாது, இவங்களுடைய உருவங்கள் மக்கள்கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாமி இதெல்லாம் செய்து நிற்கிறேன். இதை நான் பார்த்தேன் பார்க்கல அந்த விவாதம்லாம் இங்கே வேணாம். என்னுடைய குறிக்கோள் நான் செய்தது காரணம் இன்னைக்கு கடவுள் சொல்றதே இந்த சித்தர்களால் தான், கடவுள் சொல்றதே இந்த மகான்களால் தான். அப்ப இப்படிப்பட்ட மகான்களே மக்கள் வருங்கா ஜெனரேஷன் அதை மறந்துடக் கூடாது, அதை மறக்கக்கூடாதுன்னா அவங்களுடைய உருவ வழிபாடு இருக்கணும். ஒவ்வொரு மகானியும் தான் மனசில் ஏற்றும் போது தான் செய்த பாவ புண்ணியங்கள் அங்கே அழியும். ஆனால் கடவுளே உனக்கு தெரியாத தடுமாறிங்கிறது எது கடவுள் கண்டது போற சாமின்ற இங்கே வர சாமின்ற அங்கே சாமி இருக்குதா இல்லையானே உனக்கு தெரியாது. அப்பாவி தனமாக சாமி கும்பிட்டுங்கிற இந்த பாரு எங்கள் தங்கச்சி இது இருக்கிற கோயிலெல்லாம் போய் கும்பிட்டுக்குது. ஏன்னா அதுக்கு சாமி தெரியல, சாமி தெரிஞ்சுக்கிற வழியிலையும் அது போல. இப்பதான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இங்க வந்து உட்காந்து இப்போ யோசிக்குது என்ன நம்ம முட்டாள் வேலை செய்துக்கிறோம் பொழுது அதை இந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி உட்காந்து. ஏன் சொல்றேன்னா இது மனிதனுடைய இயல்பா போச்சு. கடவுள் தெரியாத கண்டதை கடவுள்ன்றான், ஆனா கடவுள் தனக்குள்ள இருக்கிறான்னு மறந்துடுறான். தனக்குள்ள இருக்கிற கடவுள் அவன் தேட முயற்சியே பண்ண மாட்டேன்றான். எல்லாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, என்னடா பைத்தியக்காரத்தன் நம்ம ஆட்டை தோல் மேல் பண்ணி ஆடு காணோம் ஏன் ஆடு காணோம் ஏன் ஆடு காணோம்னு தேடிங்க இருக்கிற ஆடு உன் தோல் மேலே இருக்குதாடா. ஏன்னா தோல் மேலே போட்டு ஆட்டை மறந்துட்டான். ஊரில் போய் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும்னு சொல்கிறான். கடவுள் இவனுக்குள்ளே கடவுளை காணும் கடவுளை காணுன்னு ஊரில் தேடிங்க இருக்கிறான்.
அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி ஊடு நாடி வழி ஊடாடிய குருவே போற்றி எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி